பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்திருந்தா இந்நேரத்துக்கு நல்லது நடந்து இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருந்துருச்சு. ரஜினி வந்து ஏழை மக்களுக்காக உதவி செய்தாருன்னு இது வரைக்கும் நான் எதுவும் பார்த்தது கிடையாது, கேட்டதும் கிடையாது. அது 95 வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இப்போ வர்றது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. அவர் வந்து சம்பாதிச்சு அவங்க ஊருக்கு செய்கிறாரு தவிர மக்களுக்கு செய்யல, எங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யல. கிட்டத்தட்ட சின்ன வயசுல நானே பார்த்துருந்தாருங்க, வருவார் வருவான்ட்டு, ஆனால் வரவே மாட்டாரு. அவர் சொன்ன டைலாக் தான், எப்போ வருவோம் எப்படி வரும் தெரியும், ஆனால் வரவே நேரத்தில் கரெக்டாக வருவேன். அரசியலுக்கு வந்தால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அவரோட இது ரசிகர் தன்மை வந்து இழப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் விஜயகாந்தும் சரி நிறைய பேர் நல்ல நடிப்பு திறமையாக இருந்து தான் அரசியல் வந்திருக்காங்க. ஆனால் அரசியல் வந்தால் அவங்களோட திறமைகளும் சரி அவங்களோட இதுவும் சரி கரெக்டாக அவங்களால மக்களுக்கு எடுத்து கூற முடியல. திரைப்பட அனுபவத்திலேயே அவர் வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அரசியல் அனுபவங்கள் அவருக்கு இருக்குது. ஆனால் அவர் இறங்கி பண்ணணும்னு நினச்சாருனாக்கா கண்டிப்பாக நல்லது பண்ணலாம், பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனால் அவர் இப்போன்றது முன்னாடி இப்போ இருக்கிறத விட ஒரு 10 முன்னாடி வந்திருந்தா இந்நேரத்துக்கு நல்லது நடந்து இருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருந்துருச்சு. வர்றது வேஸ்ட்டு, இதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, இல்லை இதுக்கு மேலே இந்தவங்க என்ன பண்ணாங்க ஒன்றுமே போகல, இவர் வண்டி என்ன பண்ண போகிறாரு, இருந்து தான் நம்ம வண்டி தான் அவங்களும் போயிட்டாங்க, இதுக்கப்புறம் யாரும் ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது, இதுக்கு மேலே அவர் வர்றது வேஸ்ட்டு. எம்ஜி ராமச்சந்திரன் சினிமா ஃபீல்டில் இருந்து ஏழை மக்களுக்காக 996 போட்டு இளைநிலை உதவியாளரை பர்ணன் பண்ணார், 70,000 குடும்பத்தை வாழ வச்சார். அந்த மாதிரி ரஜினி வந்து ஐயா அவர்கள் வந்து ரஜினி ஐயா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது மக்களுக்கு பண்ணார்னா அவர் நல்லாயிருக்கும். பட் என்ன வந்து இந்த அளவுக்கு அவர் வருவாரா அது சாத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ பிரச்சனை வந்தப்போ கூட அவர் வெளியே வரல இன்னும், இதுதான் அப்படின்றத சொல்ல வளர்ந்த இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணியிருக்காரா அப்படின்றத கேள்வி. ஒருவேளை வந்தால் பண்ண மாட்டான்றதை யாரும் யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்து தான் வந்து அவர் பண்ணுவாரா இல்லைன்றத சொல்லணும். அது 95 வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்போ வர்றது வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. பாஷா அருணாச்சல ஸ்பீடுக்கு அந்த அளவுக்கு அவர் ரசிகரை குழந்தையிலேருந்து சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வயசானவர்களுக்கு எல்லாருமே இருந்தாங்க அந்த ஸ்பீடு. இப்போத்துக்கு அந்த இதுவும் இல்லை, அரசியலுக்கு வர்றது இதாக ரசிகர் ரசிகராக இருந்துடலாம், சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டாராக இருந்துட வேண்டியதுதான், அரசியலுக்கெல்லாம் தேவையில்லை. அவர் நடிகர்கள்லாம் தான் அரசியல் ஆண்டுட்டு போய்க்கிறாங்க இது வரைக்கும், இவர் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து இண்டிபெண்டன்ட் சாவரின் கண்ட்ரி சார் இந்தியா, யாருன்னு அரசியலுக்கு வரலாம் அது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவங்கவுங்க இண்டிவிஜுவல் விஷ் அது விஷன் வில்லிங்னஸ்ஸு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு காலத்தில் பீக் பாப்புலாரிட்டியில் இருந்தார், அப்போ வந்து தான் டெஃபினட்டாக ஹிட் ஆகிட்டு இருப்பார். பட் இப்போ வந்து நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் சுச்சுவேஷன்லாம் மாறிட்டே இருக்குது, அதனால் வெதர் யூ வில் வின் ஆர் நாட் அப்படின்றத பொறுத்து தான் சார் பார்க்கணும். ரஜினிகாந்தா, அவர் ரஜினிகாந்த் எல்லாமே இந்த சினிமாவில் நடிக்கிறவன் பூரா அரசியல் முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறான். அவன் நடிப்போ இப்போ அதாவது சினிமாவில் நடித்து ரொம்ப பேர் கெட்டு போனவெல்லாங்கிறான். ஆனால் முத சினிமாவில் வந்து பல்வேறு கருத்துக்கள், ஒரு காலத்தில் கருத்துக்கள்லாம் நல்ல கருத்துக்கள்லாம் இருந்தது. அவர் வந்து சினிமாவில் இருந்து வர நல்ல திட்டங்கள்லாம் சொல்கிறாரு, நல்ல பேச்சுகள்லாம் நடிப்பு இல்லை வந்து எல்லாமே சொல்கிறாரு. தவிர அரசியலில் வந்து ஒரு முதலமைச்சரை உக்காந்து அந்த சீட்டில் உக்காந்தாதான் தெரியும் அதுடைய வரலாறு.